நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை டிபி சத்திரம் அருகே உள்ள குடியிருப்பில் பெண் ஒருவர் தனது மனநலம் குன்றிய மகளுடன் வசித்து வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளி பெண்ணின் தாய் கீழ்ப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் ஒன்றை அளித்தார். ஆனால் போலீசார் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க மெத்தனம் காட்டியும் வந்துள்ளனர். இந்நிலையில்தான் சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் உதவியுடன் இந்த விவகாரம் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு சென்றுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை கமிஷனருக்கு ஆணையம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து டிபி சத்திரத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் ஆனந்த் ஆகியோரை போலீசார் கைதும் செய்துள்ளனர். சம்பவம் நடந்த அன்று இரவு பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவருடைய தாயும் தங்களது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே வந்த ராஜ்குமார், ஆனந்த் மற்றும் மற்றொரு வாலிபர் சேர்ந்து அந்த பெண்ணையும் தாயும் அடித்து தாக்கியும் உள்ளனர். சத்தம் போடக்கூடாது என கூறி கத்தியை காட்டி மிரட்டிய அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை கூட்டு வன்கொடுமையும் செய்துள்ளனர். தற்போது அந்த வழக்கில் இருவர் கைதாகியுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள மூன்றாவது வாலிபரையும் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் சென்னையில் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது.